வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி அந்த வீடியோவில் வந்து நம்ம விக்ரம் ஏஜென்ட் எடிட் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். அது கைன் மாஸ்டரில் ஈஸியாக பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கியூப் அன்பாக்சிங் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் போட முடியல, ஏன்னா ஆடியோ வந்து கரெக்டாகிடுச்சு கை. ஸோ ஒரு கிளிப்பும் வந்து மிஸ் ஆகிடுச்சு, அதனால் அதை போட முடியல, அது விட்டுட்டேன். அண்ட் நீங்கள் என்ன நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டி விட்டுக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு மீடியாவில் போய் பிளாக் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா இமேஜை, ஃபஸ்ட்டில் அதை வந்து எடுத்துக்கோங்க. அது உங்கள் வீடியோ எவ்வளோ பெருசோ அந்த அளவுக்கு அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். என் வீடியோ 15 seconds, அதனால் பிளாக் ஸ்க்ரீனையும் நான் 15 seconds எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நான் லேயருக்குள்ளே போய் மீடியாவில் போகிறேன். அப்போ தான் வந்து நம்மளோட அந்த வீடியோ இருக்கு இல்லையா, அப்போ தான் நம்ம எடுத்து எடிட் பண்ண முடியும். லேயருக்குள்ளே போய் மீடியாவில் போய் நான் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த வீடியோ வந்து நான் ஸ்க்ரீன் ஃபுல் பண்ணிக்கிறேன். ஸோ சைஸை வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விக்ரம் ஏஜென்ட் எடிட் பண்ணுறோம் இல்லையா, ஏஜென்ட்டுன்னு வரும் இல்லையா. ஸோ அந்த இடத்த சூஸ் பண்ணி அதை மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 8 seconds மேலே ரெட் கலரில் காமிக்குது இல்லையா, அதை கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அது வந்து ப்ளூ கலரில் மாறிடும். அப்படி மாறுச்சுன்னா அது மார்க் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ வேறு எங்கே இருந்தீங்கனாலும் அந்த மார்க் தெரியல, டச் பண்ணிங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து அந்த பாயிண்ட்டுக்கு வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து லெஃப்ட் சைடில் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு மேலே ஸ்க்ரீனாட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நல்லா பாருங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேப்சர் அண்ட் சேவ் கொடுங்க. அப்போ இப்படி கேப்சர் அண்ட் சேவ் கொடுத்தீங்கன்னா இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜ் வந்து உங்கள் கேலரிக்கு வந்து சென்ட் ஆயிரும். ஸோ கேலரிக்கு வந்து இந்த இமேஜ் சென்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாமாங்க. ஸோ நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் இல்லையா, அந்த ஃபோட்டோ கேலரியில் வந்து சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பேக்ரவுண்ட் எரேசர் ஆப்புக்குள்ளே போய்க்கோங்க. நீங்கள் க்ரோம் கூட யூஸ் பண்ணலாம், க்ரோமில் வந்து remove.bg போட்டிங்கனாலே வரும். ஆனால் எனக்கு அது ஒர்க் ஆகலை, ஸோ ஏதோ ப்ராப்ளம், அதனால் நான் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறேன். ஆப்புக்குள்ளே போயிட்டு வந்து நம்ம வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து நம்ம எடிட் பண்ணணும், எரேஸ் பண்ணணும் இந்த பேக்ரவுண்டை. இப்போ நான் வந்து இந்த ஃபோட்டோவை வந்து சூஸ் பண்ணி நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கைன் மாஸ்டருக்குள்ளே வந்து போய்க்கலாம். நம்ம வந்து கைன் மாஸ்டருக்குள்ளே வந்து இப்போது திரும்ப வந்து போயிடி நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு வந்து போய்க்கலாம். அங்கே வந்து லேயருக்குள்ளே போய் மீடியாவில் போங்க. நம்ம வந்து ஒரு இமேஜ் வந்து கேப்சர் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த இமேஜ் எடுத்து இங்கே ரைட் சைட்லேருந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு இந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதே பாயிண்ட்டுக்கு வந்து திரும்ப போயிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணும். ஸோ லேயருக்குள்ளே போய் மீடியாவில் போனீங்கன்னா இமேஜஸ் ஃபஸ்ட்டில் பிளாக் ஸ்க்ரீன் இருக்கும், அதை ஆட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிளாக் ஸ்க்ரீனை வந்து கிளிக் பண்ணி ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக எடுத்துட்டுக்கோங்க. அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, அந்த பிளாக் ஸ்க்ரீனுக்கு வந்து கலர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி ரெட் கலரில் வந்து மாற்றிக்கலாம். ரெட் கலரில் மாற்றிட்டு வந்து நம்ம பிளெண்டிங் பண்ணும். ஸோ கடைசியாக வந்து பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஓவர்லே அப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து மல்டிப்ளை அப்படின்லாம் இருக்கும், நீங்கள் வந்து ஓவர்லே கொடுத்துக்கோங்க. ஸோ ஓவர்லே ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு வந்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்ததான் நம்ம வந்து ஸோ ஒரு ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஸோ திரும்ப அந்த பாயிண்ட்டுக்கு போய் வந்து லேயருக்குள்ளே போய் மீடியாவில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண அந்த பிக்சர் வந்து ஆட் பண்ணி ஸோ இது வந்து ஸ்க்ரீன் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இப்போ வந்து நம்ம இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக இந்த இடத்துல வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம், ஸோ அதுதான் வந்து லாஸ்ட்டு. ஸோ டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து லேயரில் போய் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்க்கலாம். ஸோ லேயரில் போய் டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ஏஜென்ட் அந்த மாதிரி ஃபுல்லாக டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு ஏஜென்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோடய கலர் வந்து ரெட் கலருக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ ஏஜென்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ரெட் கலரில் மாற்றிட்டு அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ மறக்காமல் அவுட்லைன் கொடுங்க, அப்போ தான் வந்து விசிபிளாக இருக்கும். அவுட்லைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி இப்போ அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஏஜென்ட் வந்து நம்ம மேலே வச்சுட்டு ஸோ மற்ற டெக்ஸ்ட் எல்லாம் பண்ணலாம். மற்ற டெக்ஸ்ட் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு காமிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்க்குறக்கே வந்து செம்மையாக இருக்குது. ஸோ ஏஜென்ட் அப்படிங்கிறது நீங்கள் வேணால் அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் நிறையா அனிமேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் அனிமேஷன் நீங்கள்
பாருங்கள். இந்த மாதிரி பாப்பு இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது, நீங்களும் இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஏஜென்ட் எடிட் பார்த்திங்கன்னா செமையாக வந்து வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இன்னொரு நாள் வந்து நம்மளோட க்யூப் ரிவ்யூ வீடியோஸ் வந்து நான் வந்து போடுறேன். ஏஜென்ட் எடிட் பார்த்திங்கன்னா சமையல் வந்துருக்கு, நீங்கள் மறக்காம இந்த ஏஜென்ட் எடிட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எடிட்டிக்கு வந்து நான் வந்து இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஓவர்லே பிளெண்டிங் வந்து ஓவர்லே வந்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் ஓவர்லேலேருந்து மல்டிப்ளைக் மாற்றிட்டேன். ஸோ இதுதான் வந்து சமையாக இருக்குது. ஸோ ஓவர்லே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தெரியுது. ஸோ மல்டிப்ளை மாற்றினதுக்கப்புறம் தான் லைட் கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியுது. இப்போது பார்க்குறக்கே வந்து உண்மையான ஏஜென்ட் எடிட் மாதிரியே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள், செம்மையாக இருக்குது. நீங்கள் மறக்காம இந்த ஏஜென்ட் எடிட் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கும் தட்டி விட்டுக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்த சந்திக்கலாம். டாடா, பை பை, சீ யூ. உள்ள இருக்கும் போது ஆளை